வீரகுலாமரன் இயக்கம், மாநில தலைவர் முருகன். 2 தினத்துக்கு முன்னால் கார்த்தி அண்ணன் மதுரை விமான நிலையத்தில் வரும்போது புதிதாக கட்சியை புதுப்பிப்புவதாகவும் அந்த கட்சியை புத்துணர்வு ஊட்டி இந்த சமுதாயத்துக்கு எழுச்சியான தலைமையாக உருவாகப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த கருத்து முற்றிலும் பொய்யானது, மறுக்கப்பட வேண்டியது. நீண்ட காலம் அவர் அரசியலோடு பயணித்திருக்கிறார். அந்த அரசியல் பயணத்திலே அவர் கண்ட வெற்றி, அவர் கண்ட இலக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் தேர்தல் அரசியலப்போ வர்றது, ஒரு கட்சியோட கூட்டணி சேர்றது அல்லது தனிச்சு நிற்கிறதாக ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அவர் போகிறது. இதை போல தான் 2011 செப்டம்பர் மாதம் 2011 தேர்தல் அப்போ திமுகவோட கூட்டணிக்காக பெரும் முயற்சி எடுத்தார். அந்த முயற்சிக்கு ஸ்டாலின் ஒத்து வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனடியாக தனிச்சு நிற்க போகிற சொல்லிட்டு இருக்கிற தேவமர அமைப்பெல்லாம் ஒன்று திரட்டணும் அப்படின்னு இரவோட இரவாக பேசினார். அந்த இரவோட பேசும்போது டாக்டர் சேதுராமன் மற்ற எல்லாரும் ஒன்றா குடி அந்த ஒரு தேவருக்கான ஒரு அமைப்பாக தொடங்கி அதில் சிங்க தினத்தில் எல்லாரும் போட்டிக்கிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது அவர் மட்டும் விலகிக்கிட்டார். அப்படி ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொழுதுக்கும் அவர் மாற்றி கொண்டு இருக்கிறவர். அவர் இது போன்ற அரசியல்கள் செய்வது ஒரு நகைச்சுவையான கூத்தாடி போல தான் தெரிகிறது தவிர ஒரு போர் மிக்க சமூகத்துக்கு இது பொருத்தமான தலைவராக இருக்க முடியாது. அதனால் அவர் அரசியல் பயணத்தை தொடங்குறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அமைப்பு வந்து அமரன் என்ற வார்த்தைக்கு வந்து அவர் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து சம்பளம் வாங்கிட்டு தான் நடித்தார், அதில் அவர் பேர் வச்சிருக்காரு. இது எங்களோட அடையாளத்தை காட்டுவதற்கு போர்மிக்க சமூகமாக இருக்கிறதுக்கான பேராத்தான் இந்த வீரவள அமரன் இயக்கம்ன்றது நாங்கள் நடிச்சிருக்கோம். கார்த்தி வந்து ஒரு அரசியல் கூத்தாடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நடிகர்கள் எப்படி இருப்பாங்கன்றதுக்கு அவர் சான்று. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வர்றதோ அவர் ரத்து பண்ணுறதோ பொதுவாக வந்து மக்களோட தொடர்பு இல்லாத ஒரு தலைவர், மக்கள் நெருங்க முடியாது, பேச முடியாது, குறைகளை சொல்ல முடியாது. இது போல ஏதோ ஒரு விஷயங்களே அவர் முன்னின்றது கிடையாது. குறிப்பாக 10 பேர் தீப்பிடிச்சு எரிஞ்சு அது பெட்ரோல் குண்டு வீசி இறந்தப்போ கூட அவர் அதுக்கான பங்களிப்பை தரல. வந்தார், மருத்துவமனையில் பார்த்துட்டு எந்த செய்தியும் தெரிவிக்கலை. அல்லது அதுக்காக மக்களை திரட்டி அந்த மக்களுக்கான நியாயத்தை தேடுறதுக்கான முயற்சி அவர் இறங்கலை. எப்பொழுதும் சரி, அதே மாதிரி 144 தடை விதிச்சப்போயும் சரி, பசுமண்ணுக்கு அல்லது மருதாண்டி குரு பூஜைக்கு விதிச்சப்பையும் சரி, இந்த சமுதாயத்துக்கான எப்பெல்லாம் பிரச்சனையை முன்வந்து நிற்கிறதோ அப்பெல்லாம் வந்து அவர் வந்து மறைமுகமாக இருந்திருக்காரு, தன்னை மறைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக அவர் முன்வராமல் தான் இருந்திருக்காரு. அதனால தான் அவர் வருகையை நாங்கள் கண்டிக்கிறோம், வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். அவர் வர்றது வந்து ஒரு வணிகத்துக்காண்டி தான் வராரு. தேர்தல் வரும்போது அரசியல் லாபத்துக்காக அல்லது ஏதோ ஒரு கட்சி பின்னாடி, இப்போ எங்களுக்கு கிடைச்ச தகவலாம் வந்து பிஜேபியோட ஆதரவு நிலையில் ஒரு பெரிய பண்டு வாங்கிட்டு தான் அவர் தேர்தலுக்கு வந்திருக்காரு. அதனால் பிஜேபியோட சப்போர்ட் ஓட்டோட வங்கி பிரச்சாரத்துக்கு அவரை பயன்படுத்த போகிறாங்க, அதுக்கு நிற்க வைக்கிறாரு அப்படின்றாங்க. உண்மையாகவே அதை மறுக்கக்கூடிய விஷயம்தான். ஒரு நடிகர் என்பது தென் மாவட்டங்களில் பொதுவாக எந்த ஒரு நகைச்சுவை நடிகர், இந்த தேங்காய் நடிகர்கள்லாம் சின்ன சின்ன நடிகர்லாம் இருப்பாங்களே, பப்புன் வேஷம் போடக்கூடிய நடிகர் இவங்கள்லாம் இருக்காங்க. இந்த நடிகர் யார் வந்தாலுமே எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் 3000 பேர் கூடுவாங்க. ஆனால் நடிகர்ன்ற கூடுறக்காண்டி ஓட்டு எங்கேயா கூடுவாங்க நம்ம நினச்சோம்னா அது சரியாக இருக்காது. அது 2016 தேர்தல் அப்போ அவர் தமிழ்நாடு முழு தனிச்சு நின்றுருக்காரு பாடோ பிளாக் கட்சியில். அவர் எத்தனை வாங்கி ஓட்டு சதவீதத்தை வாங்கியிருக்காருன்றதை நம்ம கணக்கெடுக்கணும். அதை கூட்டம் கூறுறனால அவருக்கு ஒரு பெரிய தலைவர்னு நம்ம ஏற்றுக்கிற முடியாது. பொதுவாக சாதிக்கான தலைவராக அவர் கிடையாது. நல்ல அரசியல் பண்புமிக்கவர், நல்ல நபர், தனிநபர் ஒழுக்கத்தில் அவர் சிறந்தவர். ஆனால் அதே டயத்தில் ஒரு சமுதாயத்துக்கான தலைமை தாங்கக்கூடிய துணிவும் அரசியல் அறிவு அவர்கிட்ட கிடையாதுன்னு தான் என்னோட பார்வை. அவர் முழு நேரம் அரசியலாக மூலம் வரட்டும், அது அப்புறமேல் பார்த்துக்கிறோம். வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு துளியளவும் கிடையாது, அவர் வரமாட்டார். சிவகாசி கோயில்பட்டி தொகுதியில் வேணால் அவர் நிற்கலாமே தவிர அங்கே கூலி தொழிலாளி மக்கள் அதிகம், அதனால் அவர் மீதான ஒரு பற்று அவர் மேலே இருக்கலாம். அதே வந்து மதுரை மையப்பகுதியிலையோ
அல்லது கோயம்புத்தூர்லேயோ இல்லை சென்னையிலேயோ இப்படி எந்த பகுதியிலையும் தேவமார் அதிகம் வசிக்கக்கூடிய ராமநாத பகுதியில் கூட அவரால் நின்று இந்த மாதிரி ஓட்டுகளை வாங்க முடியாது. அது வந்து ஒரு பாமர, அது தொழில் சாரா தொழிலாளி ஒன்று திரளாத ஒரு பகுதியாக இருக்கிற வாசி தான் அங்கே வந்து அவருக்கான ஓட்டு வங்கி விழுந்திருக்கு. அது அந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் பார்த்தா ஒரு 4000 ஓட்டுக்கு மேலே அவர் வரமாட்டார், அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். அவர் ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கான தலைவராக நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு சேதுபதிக்கு நடிகர் சுரேஷ் அவருக்கு இதே மாதம் தான் இருக்கு. நடிகர் விஜய் சேதுபதி அவருக்கும் இதே மாதம் தான் இருக்கு. ஏன், நீங்க செந்தில் எடுத்துக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை, சிங்கமுத்தை நீங்க கூட்டிட்டு போங்க, அங்கேயும் 10,000 பேர் நிற்பாங்க, அவரும் தேவர் பேரை சொல்லிட்டு வந்துருவாரு. இப்படி எல்லா பேருமே இருக்காங்க. ஆனால் வந்து தலைவர்கள் வந்து பொதுவாக நடிகர்கள் இந்த சாதிக்கு தேவையற்றவர்கள் தான் நாங்கள் கருதுறோம். அவங்க நடிகர்கள் நடிச்சுட்டு போகட்டும், நடிச்சு அவங்க சம்பாதிக்கட்டும். அப்படி ஏதாவது ஓட்டு அரசியல் தேர்தலுக்கு நிற்கணும்னா திராவிட கட்சிகளோட சார்பு நிலையோட நின்று அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போகட்டும். இந்த சமுதாயத்துக்காண்டி தான் வாரை சொல்லி இந்த சமுதாய மக்கள்களை மேலும் மேலும் அறிவிலக்க செய்ய வேணாம்ன்றதான் எங்களோட கண்டிக்கக்குரிய செயலாக நாங்கள் பார்க்குறோம். அவர் அரசியல் வாரதான் நாங்கள் முற்றிலுமாக கண்டிக்கிறோம். அவருடைய தலைமையோட நிர்வாகம் சரியில்லாத காரணம்தான். அந்த கட்சி வந்து ஒரு நேஷனல் கட்சி, 72 ஆண்டுகளாக இருக்கக்கூடியது, ஒரு வீரமிக்க கட்சி, கார்த்தியோட மிக மாசான லீடர் சுபாஷ் சந்திர போஸை கொண்ட கட்சி, தேவரை கொண்ட கட்சி, பார்டோ பிளாக் முக்கிய தேவரை கொண்ட கட்சி. ஆனால் அப்படி இருந்த அந்த கட்சியில் அதுக்கான தலைமைத்துவத்தை அவர்கிட்ட கொடுக்கும்போது அந்த தலைமைத்துவத்துக்கு ஏற்ப மக்களோடு நெருங்கலாத சொல்றது, மக்களோடு நெருங்காமல் யாரும் தலைமையை வந்து தன்னை வச்சுக்கிற முடியாது. அது அதன் அடிப்படையில் தான் அவருடைய பதவி நீக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கதிரவன் வந்து இருந்திருக்காரே, 9 வருஷம் நின்றுருக்காரே, ஒரு எம்எல்ஏ ஆயிருக்காரே, தொடர்ச்சியாக தன்னோட விவாத களத்துகளில் பார்டோ பிளாக் கூட கருத்தை சொல்லியிருக்காரே. ஆனால் அப்படி நாடாள மக்கள் கட்சியோட கருத்தை அவர் சொல்லவே இல்லையே. மக்களோடு தொடர்பு செய்ய, மக்களோடு எங்களை நெருங்க செய்ய FX16 என்ற இணையதள சேனல்கள் இன்று விண்வெளி சேனல் வழியாக மக்களிடம் பயணிக்க இருக்கிறது. இந்த சேனல் எங்களுடைய உரிமை மட்டுமல்ல, தமிழருடைய உரிமையும் தமிழருடைய நலனையும் முன்னின்று மக்களுக்கான ஒரு நம்பிக்கைக்குரிய செய்திகளாக முந்தி வரும் என்று நம்பிக்கையோடு வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு, வெற்றி பெற வேண்டும். வீரகுல அமரன் இயக்க சார்பாக. Thank you.